தற்பொழுது ஒரு அண்மை செய்தி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர் மழை காரணமாக செஞ்சி வாரசந்தை வெறிச்சோடி காணப்படுகிறது. அதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நதீம் வழங்க கேட்கலாம். வணக்கம் நதீம், இந்த வாரச்சந்தை தற்பொழுது வெறிச்சோடி காணப்படுகிறது, வியாபாரிகள் என்ன கவலை தெரிவிக்கிறார்கள்? வணக்கம் அருளேஷ். தமிழகம் வடகிழக்கை பருவமழை தொடங்கி பெய்து வரும் நிலையில் அதன் ஒரு பகுதியாக செஞ்சியில் நேற்று இரவு முதல் காலை 6 மணி நிலவரப்படி சுமார் 12 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தற்போது காலை 6 மணி முதல் தற்போது 10 மணி வரையிலும் 13 மில்லிமீட்டர் மழையானது பதிவாகியுள்ளது. இதன் காரணமாக விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் மிதமான மழையும் கனமழையும் பெய்து வருவதால் மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறையானது அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வாரந்தோறும் செஞ்சி சந்தை மேட்டில் பகுதியில் உள்ள வார சந்தையில் காய்கறி, ஆடு, மாடு விவசாயிகள் விற்பனை செய்வது வழக்கம். இதன் தொடர் மழை காரணமாக வெளியூரிலிருந்து வரும் விவசாயிகள் ஆடு மாடு காய்கறிகள் கொண்டு வராததால் வார சந்தை வெறிச்சோடி காணப்பட்டது. ஒரு சில காய்கறி கடைகள் மட்டுமே விற்பனைக்கு வந்ததால் அதனை வாங்க யாரும் முன் வரவில்லை. இதனால் விவசாயிகள் பெரும் பாதிப்புக்கு ஆளாகியுள்ளனர். தொடர் மழை காரணமாக செஞ்சி சுற்று வட்டார பகுதிகளான அப்பம்பட்டு, நாட்டார்மங்கலம், அனந்தபுரம், மேல்மலையனூர், அவலூர்பேட்டை, ஆலமுண்டி, சத்தியமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ச்சியாக மழை பெய்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் வீட்டை விட்டு யாரும் வெளியே வராமல் முடங்கியுள்ளனர். மேலும் செஞ்சியில் இருக்கின்ற ஏரிகளில் நல்லான் விலை பெற்றால் சேப்பேட்டை ஏரிகள் முழு கொள்ளளவை அணைந்துள்ளது. இதனால் விவசாயிகள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதே போன்று செஞ்சி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் வடகிழக்கு பருவமழை காரணமாக விவசாயிகள் நிலவரத்து குறைந்துள்ளது. அருணேஷ், விவரங்களுக்கு நன்றி. நன்றி.